இருக்க ஊருக்கு ஒரு பெருமை தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலே இவங்க சர்வே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எங்கள் ஊர் பக்கம் தான் அதிகம்னு சொல்கிறாங்க, சீர்காழி பக்கம் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஜோடி 150 ஜோடி கிட்டத்தட்ட பார்த்துருக்கேன் சீர்காழியில். எல்லாருமே இங்கே இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய நண்பர்கள். நிறைய பேருங்க, நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து ட்வின்ஸுன்னா அரிதாக இருக்கும், ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருப்பாங்க, ரொம்ப அரிதாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் இந்த பாப்பா ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஒரு பேர்லேயே வந்து 42 பேர் அந்த எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் 42 பேர் இது இருந்தது. சீர்காழி சரௌண்டிங்கில் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு ரெட்டை பூமியாக நினை தெரியல, அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இந்த உலக அதிசயம்னு சொல்லலாம் அந்த சீர்காழியை. ஏன்னா பக்கத்தில் உள்ள மயிலாடுதுறையோ சிதம்பரமோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு அதிகரிப்பு அங்கெல்லாம் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் இருந்தது. அவள் எல்லாமே என்னால் ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேராகவே எல்லா இடத்துலையும் போய் போய் நான் மட்டும் ஒரு இடத்துக்கு போகிறேன், அது ரொம்பவே வினோதமாக இருக்கும். எல்லாருமே எங்களை பார்க்கும்போது ட்வெல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். சில பேருக்கு ட்வின்ஸ் தெரியாது, என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இவகிட்ட போய் பேசுவாங்க. ஆனால் என்கிட்ட பேசுறதை பற்றி பேசுவாங்க, அவளுக்கு புரியாது நீங்கள் யார் என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க கேப்பா, அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. உமையா தரும் மகனே அமலாயமையால் முனிவர் தொழும் தா.